பின்மாற்றத்தில் உங்களை நான் கேட்குறேன், நம்ம சபைக்கு எத்தனை நாள், ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஞானஸ்தானம் ஆராய்ந்து நம்ம வைக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம சபைக்கு ஞானஸ்தானம் எடுக்க வராங்க விசுவாசிகள்? ஒரு வருஷத்துக்கு 10 பேர், 5 பேர், சில சபைகளெல்லாம் 3 வருஷம் 4 வருஷம் கூட என்னால ஞானஸ்தானம் ஆராதனை நடக்கிறதுல. ரைட்டா ராங் சொல்லுங்க ஐயா, உங்களை தான் கேட்குறேயா. அப்போ இது சபை வளர்ச்சியா? பரலோக ராஜ்யத்துக்கு இது லாபமா? சபை இன்னைக்கு சபையை பார்த்து ஒவ்வொரு நாள் ஆண்டு அழுறாரு, என் சபை இன்னைக்கு உலகத்தோடு ஒத்து போயிடுச்சே, சபை வளர்ச்சி இல்லையே, ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பு இப்போ நம்ம தமிழக சபைக்கு இல்லையே. Come on, time to repent. என் ஆசை என்ன தெரியுங்களா, திருவண்ணாமலை 4 பேர் ஊழியம் செய்தாலும் 4 பேர் கன்னு மாதிரி இருந்தாங்க. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுலும் உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களான்னு சொல்ற அளவுக்கு அந்த காரியங்கள் இருந்துச்சுலா. நம்ம ஊழியங்கள் அப்படிதான் இருக்கணும்யா. என் ஆசை அது. எங்க போனாலும் இதை தான் நான் சொல்லுவேன், we should not be an ordinary ஊழியக்காரனா நம்ம இருக்கக்கூடாது. சரித்திரத்தை புரட்டி திருப்பி போடுகிற ஊழியக்காரன் நாம் இருக்கணும். அதுக்கு என்ன வேணாலும் இலக்க ரெடியா இருக்கணும், என்ன வேணா தியாகம் பண்றது ரெடியா இருக்கணும். அதுதான் நமக்கு, நம்ம தேசத்துக்கு, நம்ம தமிழ்நாடுக்கு அந்த ஊழியம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன் பாருங்க, சபை வந்து இப்போ எப்போ ஆரம்பிச்சது இல்லை, ஆண்டுக்கு உள்ளவே முதல்ல பிளான் வச்சிருக்கிறாரு பாருங்க. ஏன் இப்படி எங்க 2-3 பேர் கூடி ஜெபிக்கிற இடத்துல அங்கதான் பாருங்க பிசாசம் வந்து சபையை கெடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த சபை ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாய், பின்ன காயினுடைய பாவத்தின் நிமித்தமாய், நோவாவுடைய காலம் வரை பூமியில பாவம் அதிகமாய் ஆனதுனால ஆண்டர் மனுஷனை விட்டு விலகி தூரம் போகிற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அந்த கூடிகையில் 2-3 பேர் வந்தாங்களே, ஆதாம் மத்தியில் பிதாவாகிய தேவன் இருந்தது இப்போ இல்லாமல் போயிடுச்சுங்க. ஜலப்பிரளயம் மட்டும் மிகுந்த ஒரு கஷ்டம், வேதனை, ஒரு போராட்டம் மத்தியில் தான் ஆண்டு ஜனங்களோடு இருந்திருக்கிறார், பேசியிருக்கிறார். ஒருத்தர் 2 பேரும் தான் கத்தை தேர்ந்தெடுக்கிறார். ஆயிரக்கணக்கான ஜனம் இருந்தாலும் எல்லாரோடையும் அவர் சஞ்சரிக்கல, எல்லாரோடையும் பேசல. ஏன் இன்னைக்கு சபைகள் இருக்கு, ஆனா இயேசு இல்லாம தான் சபைகள் இருக்கு. இன்னைக்கு சபைகள் இருக்கு, இன்னைக்கு நல்ல ஆவிக்குரிய சத்தியங்கள் இல்லாத சபைகள் தான் நம்ம தேசத்துல அதிகமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நோவாவின் காலத்துல இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துலேருந்து 19 வசனம் மட்டும் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்து they rebelled against God and started building a tower. பாபேல் என்ற ஒரு டவரை, ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க பாருங்க. இந்த பாபேல் என்றது ரிபெல். ரிபெல் அப்படின்னு சொன்னாக்க முரட்டாட்டம், முரட்டாட்டம். ரிபெல், பாபேல், பாபேல், பெல். பெல் அப்படின்னாக்கா சூரிய பகவான். பெல், பிஇ பெல். இந்த லாஸ்ட் 3 வேர்டு இருக்குல்ல, பெல். இது வந்து நிம்ருதுக்கு இருக்கிற இன்னொரு பேர். நிம்ருது யாரு? மோசேவுடைய, சாரி, நோவாவுடைய மகன் ஹாம், ஹாமுடைய மகன் கூஷ், கூஷுடைய மகன் நிம்ருத். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் இந்த பெல். பெல் அப்படின்னு சொன்னா சூரிய பகவான். அந்த காலத்துல எகிப்து தேசத்துல கூட இந்த பேர்ல வச்சு ரா 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 அப்படின்னு சொன்னா ஆரிய ரா, சூரியனை வணங்கக்கூடிய ஜனங்கள். இன்னைக்கு கிறிஸ்துவ சபைகளையும் சூரியனுடைய அடையாளங்கள் எல்லாம் இருக்கு. சரியா? இவன் இந்த நிம்ரோத் கர்த்தருக்கு விரோதமா எழும்பி உலகம் முழுசத்துக்கும் நானே அரசனாய் மாறணும்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த கோபுரத்தை கட்டினதாக சரித்திரம் சொல்லுது. வசனத்துல நிம்ரோது கட்டினான்னு சொல்லி எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா சரித்திரம் சொல்லுது இவன் தான் கட்டினான் அப்படின்னு சொல்லி. சரியா? ஏன் கட்டினா அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பாபேல் கோபுரம் பார்க்கும் போது ஜனங்கள்லாம் எல்லாம் பூமியங்க எங்க இருந்தாலும் ஒன்னா இருப்பாங்க, ஒன்னா வச்சுக்கணும், ஒன்னா ஜனங்களை ரூல் பண்ணணும், அதிகாரம் செய்யணும்னு சொல்லி இந்த ஆன்டி காட் ஆக்டிவிட்டி, ஆன்டி காட் கர்த்தருக்கு விரோதமான அந்தி கடவுள், அந்தி தெய்வம், ஓகே, அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்றல, ஆன்டி கிரைஸ்ட், இது ஆன்டி காட் ஆக்டிவிட்டி. 2000 வருஷத்துக்கு இயேசு வந்த போனதான் இந்த வார்த்தை வந்தாங்க, ஆன்டி கிரைஸ்ட்ன்னு சொல்லிச்சு. ஆனா 2000 வருஷத்துக்கு இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி ஆன்டி காட் ஆக்டிவிட்டிஸ், கர்த்தருக்கு விரோதமான செயல்கள், அந்தி தேவன், அந்தி தேவனுடைய செயல்கள். ஆமென். அப்ப பாருங்க, இவன் தான் முதல் தடவையாய் ஜலப்பிரளயத்துக்கு முன்னதாக இருந்த பாவமே வேற, ஜலப்பிரளயம் ஆன உடனே இருக்கிற பாவமே வேற. சரியா? இது ரெண்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய சிருஷ்டிப்பை ஓகே ஹைபிரிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் பெரும்பாலான காய்கறிகள், கோழி, நம்ம வெஜ் ஆர் நான்வெஜ் எனித்திங்னா எடுத்துங்க, எது எடுத்தாலும் நம்ம எல்லாம் சாப்பிட்றது ஹைபிரிட் தான். நம்ம வரீங்களா, ஹைபிரிட் டொமேட்டோ சாப்பிட்றோம், தக்காளி சாப்பிட்றோம், காய்கறிகளை சாப்பிட்றோம், கோழி சாப்பிட்றோம். இப்போ நம்ம செய்யற, இப்போ மத்தியானம் ஐ திங்க் சிக்கன் பிரியாணிங்க, ஆமா ஜான் சிக்கன் பிரியாணி தானே, அது நாட்டுக்கோழி இல்லைங்க, மொட்டை இட்டு அடக்காத்து கோழியே குஞ்சு பறிக்கிறது இல்லைங்க, அது ஹைபிரிட், செயற்கையா உருவாக்கின காரியம். இந்த செயற்கை எங்க உருவாச்சு? நேத்து இல்ல, இன்னைக்கு இல்ல, இது இவன் நோவாவின் காலத்துக்கு முன்னமே ஹைபிரிட்டை கொண்டு வந்தான். ஓகே, ஹைபிரிட்னா என்னது? வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, தெய்வ பத்மி மனுஷ புத்திரர்கள் அழகா இருக்கிறத கண்டு தூதர்கள் வந்து என்ன பண்ணாங்க, புதுவிதமான ஹைபிரீடிங் பண்ணாங்க, பிரீடிங், புதுவிதமான பிரீடிங் சிஸ்டம். அப்படின்னா புதுவிதமான கிரியேட்டிவ்னஸ் கொண்டு வந்தாங்க. அங்க என்ன ஆச்சு, ராட்சசர்கள் பிறந்தாங்க. பாருங்க, யோதான் ஏதேன் தோட்டத்துல கத்தின சொல்றாரு, எல்லா மரமும் செடியும் பறவைகளையும் மிருகங்களையும் எல்லாத்தையும் படைச்சு இதை நீ ஆண்டுக்கொள், இதை பராமரி, இதை நேசி, இதை விசாரி, இதை பண்ணு, இதுக்கு பேர்வை, இதை பாதுகாத்துக்கொள், எல்லாத்தையும் சொல்றாரு ஆண்டர். சரியா? இவன் அதை பாதுகாத்து இருக்கணும். இவன் பாதுகாக்காதனால பாவம் உள்ள வந்ததுனால காவலாளியா இருந்த ஆதாமையே வெளியே தள்ளிட்டார் ஆண்டர். இப்ப வெளியே தள்ளின உடனே பாதுகாற்ற ஒரு சூழ்நிலை இந்த உலகம் மாறியது. உலகம் மாறும் போது பிசாசு உள்ள வந்து இயற்கையில பெரிய மாற்றத்தை, இயற்கையில பெரிய சீற்றத்தை உண்டாக்குறான். சரியா? அங்கதான் ஹைபிரிட் சிஸ்டம், மனுஷனுக்கு பதிலாக ஓகே ராட்சசர்கள் பிறக்க ஆரம்பிச்சாங்க. ராட்சசர் இயற்கையா வந்து பிறக்கலங்க, யாரோ செயற்கையா வந்து பிறக்கல. அவன் என்ன பண்றான், அந்த தூதர்கள் மனுஷ புத்திரிகளோடு சஞ்சரிக்கும் போது ராட்சசர்கள் உருவானாங்க. இவங்க கர்த்தருடைய சிருஷ்டிப்புக்கு நேர் விரோதமாக இவங்க இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த ஜெனரேஷனை, இந்த ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லி நான் இந்த ஜனங்களை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்னு வசனம் சொல்லுது. மனஸ்தாபம் பட்டு எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லி முதல் தடவையாய் பூமி மேல மழையை கர்த்தர் வரிசிக்க பண்றார். அந்நாட்கள்ல மழையை பத்திய ஜனங்கள் தெரியல. பாருங்க, மழை இல்ல, ஜனங்க நம்பல, ஓகே நோவாவை நம்பல, இந்த மாதிரி மழை வருது, பூமி அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனுக்கு விரோதமாகவே நின்னாங்க. ரட்சிக்கப்பட்டதோ ஒரு 8 பேர் தான், 8 பேரும் ஜோடி ஜோடியா. அன்னைக்கு பாருங்க, அந்த ஜலப்பிரளயம் வந்த உடனே கம்ப்ளீட்டா முழுவதுமாய் அந்த பூமி, அன்னை பூமியில இருந்த எல்லா ஜனங்களும் ஜீவராசிகளும் அழிக்கப்பட்டது. த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் புது ஜெனரேஷன் கர்த்தர் உண்டாக்குறார். ஏமேன். நோவாவுடைய பேழைக்கு 2 விஷயங்கள் இல்லைங்க அந்த பேழையில. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நோவாவுடைய பேழையில கட்டும் போது அந்த பிள்ளை பேழைக்கு 2 முக்கியமான விஷயங்கள ஆண்டது வைக்கல. அது என்ன தெரியுமா? ஐயா வெளியே வச்சிருந்தார். ஓகே, குட். நெக்ஸ்ட், இப்போ இருக்கிற படகுக்கு என்னெல்லாம் முக்கியம் சொல்லுங்க. ஜன்னலா? ஜன்னல், ஓகே. துடுப்பு, 1 துடுப்பு, 2வது சுக்கான், சுத்துறதுல ஆங்கர். ஆங்கர், ஆங்கர், ஓகே. அப்புறமா அது ஆங்கர் தான் நங்கூரும், சுக்கான்னா திருப்பூர்ல ஸ்டேரிங் வீல். அதான் ஸ்டேரிங் வீல். ஓகே, இந்த ஸ்டேரிங் வீலும் இப்படி துடுப்புல இது ரெண்டும் இல்லாம தான் கர்த்தர் என்ன பண்ண நோவாவுடைய வேலையை உருவாக்குனார். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? இது கண்ட்ரோல் நான் வச்சுக்கணும்னா சொல்லுங்க சொல்லுங்க, இது கண்ட்ரோல் யார் வச்சுக்கணும் சொல்லுங்க? ஆண்டவர் தான். இன்னைக்கு நம்ம அதை கேட்குறோம், என்கிட்ட கூட நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். அதனால தான் நம்ம சபை இன்னைக்கு உலகத்தோடு போயிடுச்சு. கொஞ்சம் டீப்பாக யோசனை பண்ணி பார்க்கலாம், வேர் வி ஆர், எங்கே போயிட்டுருக்கு நம்ம சபை. துடுப்பு இல்லாமல், அந்த ஸ்டேரிங் வீல் இல்லாமல் நம்ம படகு போயிட்டுச்சுன்னா நம்ம போகிற இலக்குக்கு போய் சேருமா? அது நம்ம நினைக்கிற இலக்குக்கு போவோமா? போவாது. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நல்லா சொல்லுங்கள், நல்லா கை குலுக்கி சொல்லுங்கள். ஆமென். ஏன் பேழைக்கு என் தேவன் தான் கண்ட்ரோல். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சபைக்கு, நல்லா சொல்லுங்களேன், ஏன் சபைக்கு, நல்லா சொல்லுங்களேன், ஏன் சபைக்கு கர்த்தர் தான் கண்ட்ரோல். யார சபையை கர்த்தர் கண்ட்ரோல் பண்றாரோ அவங்க சபை நித்தியத்துக்கு போய் சேரும். ஆமென். நெக்ஸ்ட் டெஸ்டினிக்கு போய் சேரும். மறுபடியும் பூமியை பழுகி பெருகுவார்கள். சொல்லுங்க, you will be multiply the ship which is controlled by God. Amen. நம்ம சபை பழுகி பெருகணும்னா, நம்ம சபையை தேடி ஆத்துமாக்கள் வரணும்னா, நம்மளை கர்த்தர் பயன்படுத்தணும்னா, அற்புதங்கள் அதிசயங்கள் நம்ம மேல நடக்கணும்னா, நம்ம மூலியமா நடக்கணும்னாக்கா கம்ப்ளீட் கண்ட்ரோல், என் சபையின் கண்ட்ரோல் ஆண்டுகிட்டு தான் இருக்கணும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் கண்ட்ரோல், என் சபையின் கண்ட்ரோல் ஆண்டவர் தான். நல்லா சொல்லுங்களேன், ஏன் சபை அப்பா, ஏன் வாழ்க்கை எல்லாமே கண்ட்ரோல் என் ஆண்டவர் தான். ஆமென். ஏழு ஜோரா கேளுறே, பிரைஸ் தி லார்ட், ஜோரா சொல்லுங்க. ஆமென். யார கம்ப்ளீட்டா சபையை கண்ட்ரோல் பண்றது ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க சபை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஏன் சொல்லுங்க? அது கண்ட்ரோல் எல்லாம் ஆண்டவர், அவர் தான் பிளான் பண்றவர், வழிகளை உண்டாக்குறவர் அவர். சொல்லுங்க, ஏசு சொல்லியிருக்காரு, நான் தான் வழி. சொல்லுங்க, நான் தான் வழி. ஆமென். அப்போ வழியா இருக்கிற ஆண்டவர் அவர் தான் நமக்கு வழி காமிச்சு நம்முடைய படகை, நம்முடைய சபையை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய விசுவாசிகளை, நம்முடைய குடும்பங்களை அவர் தான் நம்மளை இட்டு அழைத்து கொண்டு போறார். He is going to lead us, not we. ஏன் தரிசனம் நடக்கக்கூடாது? ஆண்டோடைய தரிசனம் நடக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஏன் பிளான் நடக்கக்கூடாது? கர்த்தருடைய பிளான் நடக்கணும். எத்தனை பேர் ஓகே சொல்றீங்க? ஆமாவா? ஆமென். ஏன் பிளான் போட்டுன்னா அது சொதப்பி போயிடும். என் ஆண்டோடைய பிளான் என்னைக்குமே சொதப்பாது, என்னைக்குமே உடையாது, என்னைக்குமே மாறாது. ஏன்னா நேற்றும் இன்றும் மாறாத தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க. அப்போ பர உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். சொல்லுங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப பெரியவர் நமக்குள்ள இருந்தா நமக்கு பெரிய காரியங்கள் நடக்குமா இல்லையா? பாருங்க, ஒன்னும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உன் ஜாப்ல ஒன்னும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவராக இருந்தாக்கா உன் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கப்படும். சேலஞ்ச் பண்றேன், உன் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கப்படும். நீ ஜனங்களை தேடி போறதால, ஓ வீட்டை தேடி, எலியாவை தேடி காகம் வந்தது போல ஊழியக்காரனை தேடி கர்த்தர் காகங்களை அனுப்புவார். நம்ம காக்காவை தேடி போய் காக்காவை சுட்டு துண்ணணும் நாம. இப்ப ஏன் புரியுதா? நம்ம தேடி கர்த்தர் என்ன பண்ண போறாரு? புது புது ஆத்துமாக்களை நம்ம சபை கொண்டு வர போறாரு. ஏன் நம்ம சபைக்கு இன்ஜினியர்ஸ் வரணையா, டாக்டர்ஸ் வரணையா, எம்எல்ஏங்க எம்பிங்க வரணையா, நம்ம சபையில பெரிய படித்த பட்டதாரிங்க வரணும், அரவாணிகள் வரணும். சொல்லுங்க, நம்ம சபையில ஏழை மக்கள் வரணும், கண்ணு தெரியாத வரணும், பிச்சைக்கார வரணும். சொல்லியா சொல்லியா? பாவிலும் பெரிய பாவி எவங்கிறானோ அவெல்லாம் என் சர்ச்சைக்கு வரணும். எல்லாம் கைது சொல்லுங்க, பாவியில பெரிய பாவி என் சபைக்கு வரணும். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். தரித்திரத்துல மிகவும் தரித்திரலாம் என் சபைக்கு வரணும். திருவண்ணாமலையில ரோட்ல சுத்துற எல்லா பைத்தியங்களும் என் சபைக்கு வரணும். சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம சபை மென்டல் ஹாஸ்பிட்டலா மாறணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் சபை மென்டல் ஹாஸ்பிட்டலா மாறணும். ஏதோ நான் பைத்தியமா அழிதியா நேற்று இப்போ கார் எடுக்கும் போது வீட்டுக்கிட்ட இருந்து எவ்வளோ அழகா இருக்கு அந்த வாலிபன், அவ்வளோ நார்த் இந்தியன் மாதிரி தெரியல அவன் பார்க்கறதுக்கு, செக்க செய்வேனுங்கிற அந்த ஆடியை விட்டு பேசலாயா, 20 ரூபா கொடுத்தேன் வாங்கினா பேச. எதால அந்த வாலிபன் எதால பைத்தியமா மாறனா, யாரால மாறனா? உங்க ஊர்ல தான் அதிகமா பைத்தியம் இருக்கிறது. எதாலையும் உங்களுக்கு தெரியும் அந்த பைத்தியம் ஏன் அழியுது ரோட்லன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் உங்க சபை இன்னும் மென்டல் ஹாஸ்பிட்டலா மாறல? வெரி சீரியஸ் ஐயா. காடிஷியா உள்ள அழுது. திருப்பதியில் போனீங்கன்னா அங்கே கூட இந்த பைத்தியங்கள் அழியுது. காஞ்சிபுரம் போனீங்கன்னா, நான் கர்நாடகாவில் சுற்றிருக்கேன் நிறையா, நார்த் இந்தியாவில் கூட மகாராஷ்டிரா, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பைத்தியங்கள் நான் எங்கேயுமே பார்க்கல. வாய் இங்கே இருக்கிற ஆவிகள் அந்த மாதிரி. 7 சபைகளை டீச் பண்ணும்போது அதில் சொல்லுவேன், ஏன் பெருகமோ சபைக்கு டீச் பண்ணும்போது சொல்லுவேன், ஏன் பைத்தியங்கள் பூமி மேலே அதிகமாக இருக்கிறாங்க, எந்த இடத்துல பைத்தியங்கள் அதிகமாக அலையிறாங்க ரோட்லன்னு அந்த இடத்துல நான் டீச் பண்ணுவேன். எவ்வளவுலாம் இருக்கும் சரித்திரத்தை படிக்கும்போது. இன்னைக்கு திருவண்ணாமலை பைத்தியக்காரங்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சபை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலை மாறல. Am I right or wrong? இன்னைக்கு அழுக அன்றுட்ட சாகிறதுக்கு முன்னாடி பைத்தியங்கள் எல்லாம் இயேசுக்கு பைத்தியமாய் மாறணும். சொல்லுங்கயா. முடி இவ்வளோ தூரம் சடா கட்டிருக்கியா? நமக்கு கொஞ்சம் முடி வச்சாவே, கொஞ்சம் தாடி, நேத்தெல்லாம் தாடி வச்சிருந்தேன் நமிக்குது. அவன் வருஷ கணக்கா முடி. சொல்லுங்க, பிசாசு கட்டு பாருங்க. உங்க ஏரியாவில் அப்படி இருக்கியா? உள்ள நுழையும் போது எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. வெள்ளக்காரன் வரான், சிவசேஷன் கொண்டு வந்தவன் இன்னைக்கு நம்ம ஊரில் எது எதுக்கும் ஆராதனை பண்ணுறான். Why? Our church is compromised with the world. நம்முடைய சபை இன்னைக்கு உலகத்தோடு ஒத்து போனதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில். ஏயா தமிழ்நாட்டில் இருந்த ஆசீர்வாதம் இப்போ இருக்காயா? சொல்லுங்க. சபையில் இருந்த எழுப்புதல் அவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்ல ஜெகஜோதியா வெள்ளை கலராக சுற்றுவாங்க. அல்லேலியா கூட்டங்கள் எப்படி இருக்கும், பாடல்கள் எப்படி இருக்கும், துதி எப்படி இருக்கும். இன்னைக்கெல்லாம் பாருங்க எவ்வளோ சினிமா ஸ்டைல் ஆகி போச்சுங்க. ரைட்டா ராங்? சொல்லுங்க. அந்த நாளில் இவன் ஆரம்பிச்சான் பாருங்க, ரிபேல். ரிபேல்னா முரட்டாட்டம், கர்த்தருக்கு விரோதமாய் முரட்டாட்டம். எப்படியாவது பூமியில இன்னொரு கடவுளை கொண்டு வரணும் முயற்சி பண்ணவன். பிதாவாகிய தேவனுக்கு பதிலாக பூமி மேல சப்ஸ்டியூட்டா, இணையாக, தேவனுக்கு இணையாக கடவுள்களை பூமி மேல ஆரம்பிச்சான். அதுதான் விக்கிர ஆராதனை. சரித்திரத்தை நீங்க படிச்ச மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன், பாபிலோன் ரகசிய மதம் என்று சொல்லி நீங்க வேணாக்கா நீங்க படிச்சு பார்க்கலாம். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. இந்த பாபிலோன் ரகசிய மதம் அப்படின்னு சொன்னாக்கா இவங்க ஆரம்பிக்கிறது தான். இவங்க தான் கர்த்தருக்கு விரோதமாக நோவாவுடைய ஜலப்பிரளயம் ஆன உடனே இந்த பயங்கரமான கர்த்தருக்கு பதிலாக பாருங்க, ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு, பாவங்கள் வேற மாதிரி ஹைபிரிடு, பால் உணர்வு, செக்ஷுவல் இன்டர்கோர்சிங் மாதிரி பாவங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஜலப்பிரளயமான உடனே பாருங்களேன், பாவம் வேற, கர்த்தருக்கு பதிலாக இன்னொரு தெய்வங்களை உருவாக்குனாங்க. சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? அங்கத்தான் ஆரம்பிக்குது. அப்பதான் விக்கிரகம் நிறைந்து பூமி எங்கும் நிறைந்து கிடந்த இந்த தேசத்துல, இந்த பூமியில எனக்கு ஒரு ஜனத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி, எனக்கு ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி அபிரகாம் அழைக்கிறது. அபிரகாம் கூட அவர் யாருங்க, அவர் ஃபேமிலி பிசினஸ் என்னங்க, அவர் ஃபேமிலி பிஸ்னஸ் விக்கிரகரான தான், விக்கிரகங்களை தான் என்ன பண்ணிட்டு இருந்தார், செய்து விற்று கொண்டு இருந்தார். அந்த குடும்பத்தை தான் கர்த்தர் அழைச்சார். பாருங்க, அந்த 300 years, ஓகே, 250-300 years நிம்ரூத் காலத்துலேருந்து இவன் அப்ரஹாம் காலத்துக்குள்ள அந்த இடைப்பட்ட காலத்துல விக்கிரஹராத்ன பயங்கரமா எல்லா இடத்துலயும் பரவிட்டு, சரியா? கலப்படம் நிறைந்த இந்த நேரத்துல கலப்படம் இல்லாத ஒரு சந்ததியை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லித்தான் கர்த்தர் அப்ரஹாமை தேர்ந்தெடுத்தார். ஆமென். அவ மூலியமா அப்படியே தொடர்ந்து இயேசு கிறிஸ்து வர வழியும் இந்த ஜனங்க பண்ணாங்க பாருங்க, கூத்து ஆண்டருக்கு பண்ணாங்க, வேதனை பாருங்க. மோசே காலத்துல ஆரோனும் கூட சேர்ந்து விக்கிரகங்களை படைச்சாங்க, கர்த்தருக்கு விரோதம் முரட்டாட்டம் செய்தாங்க. கானான் தேசத்துக்குள்ள போகும்போது அங்குள்ள விக்கிரகத்தை ஆண்டர் அழிக்க சொல்றாரு, அழிக்காம அவங்களோட சேர்ந்து திருமணம் பண்ணாதீங்க, உறவு கொள்ளாதீங்கன்னா எல்லாம் செய்தாங்க. இந்த நேரத்துல தான் ஃபுல்லா டென்ஷன் ஆகி யோசுவா சொல்றாரு, நீங்க கேட்டா கட்டுப்போங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பக்கத்துல பாதி சொல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம். நானும் ನನ್ನ ಮನೆಯವರು ಅಂದ್ರೆ ಯೆಹೋವನನ್ನೇ ಸೇವಿಸ್ತೇವೆ. ಆಮೆನ್. Praise the Lord. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாட்கள் அப்படிதான் வரப்போகுது, நாட்கள் அப்படிதான் வரப்போகுது. சபை நாம எச்சரிக்கப்படலைனாக்கா இந்த வார்த்தையை நாமளே சொல்லிக்க வேண்டியதான் வரும். சபையை இன்னைக்கு கண்டித்து உணர்த்தி தமிழ்நாடு சபையை, இந்தியா தேசின் சபையை சீரமைக்கலனாக்கா நாளைக்கு ஊழியக்காரங்க நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்ற வார்த்தை வந்துடும். ஏன் யோசுவா சொல்றாரு? அந்த வார்த்தை சொல்றது காரணமே யாரும் யோசுவாவை நம்பல, யோசுவா சொல்றதை பின்பற்றல, விக்கிரகத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க, ஆராதனைக்கு பண்ண போயிட்டாங்க, ஏதோ வேண்டாம் என்று சொல்றாரோ அதை தான் செஞ்சாங்க. அப்போதான் இவர் சொல்லிட்டு சொல்லி 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 பாக்குறாரு, வேலைக்கு ஆகல. ஐநா சொல்ற, நீ எக்கேட்டா கெட்டுப்போ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவி. அப்புறமா முடியாடுறாங்க பாரு, இல்லை இல்லை நாங்களும் சேவிப்போம். சேவிச்சாங்களா? யோசுவா செத்து போன உடனே பிரச்சனை இன்னொரு மாதிரி போயிடுச்சுன்னு பாருங்க. 40 நியாயாதிபதிகள் எழும்புறாங்க. 14 நியாயாதிபதிகள் எழும்பி 14 நியாயாதிபதி காலத்துல விக்ரான் தான், தாவீது, சவுலு, சாலமோன், பின் வந்த யெரோபாம், ஜெரோபாம், பின் வந்த எல்லா அரசு காலத்துல பெரிய பிரச்சனையே முள்ளாவை இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் அவங்களுடைய வாக்குதத்தங்களுக்கும் பெரிய தடையாவே இந்த ஆராதனை மாறியது. ரைட் ஆர் ராங் சொல்லுங்க. ஓகே, இப்படி எல்லாம் மாறின காலத்துல தான் எப்படியாவது என் ஜனங்களை நான் ரட்சிக்கணும், என் ஜனங்கள் என்ன துதிக்கணும், என் ஜனங்கள் என்ன ஆராதிக்கணும், என்ன மட்டும் ஆராதிக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வரார். நான் தான் வழின்றார். ஏன் சொல்றாரு? அது நான் தான் சத்தியன்றார், நான் தான் ஜீவன். இந்த வார்த்தை சொல்ல வேண்டிய பின்னணி என்ன, வாட்ஸ் அ பேக்ரவுண்ட்? பிகாஸ் அந்த நாள்ல எல்லாமே சுத்திலும் இது எல்லாம் சுத்தி அதுதான் கண்டுச்சு. இது எல்லாம் சுத்தி விக்கிர ஆராதனை எல்லா பக்கத்துல சுத்தி இருந்ததுனால அவர் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துல என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். அப்போ தெய்வங்கள் பல உண்டு சொல்றாங்க, ஆனா ரட்சிப்பு இயேசுகிட்ட ஒண்டி தான். சொல்லுங்க, ரட்சிப்பு யாருக்கிட்ட ஒண்டி? இயேசுகிட்ட ஒண்டி தான். இவ்வளோ தெய்வங்கள் உள்ள 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 இருந்தாலும் the salvation is only comes from the Lord Jesus Christ. Amen. அந்த உன்னதமான தேவனுக்கு ஆராதனை பண்ற ஒரு பாக்கியம் நம்ம கொடுத்திருக்கிறார். Amen. அவர் வந்து பிறந்து எப்படி இந்த விதமான வழிபாடுகள்லேருந்து நம்மளை காப்பாற்றி கொள்வது, எப்படி இந்த வழிபாடை தள்ளி உண்மையான தெய்வனை ஆராதிக்கிறது. சம்பாடே சொல்லுங்க, அமேன் சொல்லுங்க. புரியுதுங்களா? இஸ்ரவேல் ஜனங்களும் அதான் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து வந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவை அவங்களால கண்டுபிடிக்க முடியல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப சொல்றாரு பாருங்க, சமாரிய ஸ்திரீக்கு தேவனை தொழுது கொள்வர்கள் எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோட சத்தியத்தோடு தொழுது கொள்ளணும். ஆனா நம்ம என்ன சொல்றது, எங்களுக்கு எருசலேம் உண்டு, எங்களுக்கு இந்த மலையில எங்க முற்பிதாக்கள் ஆராதனை பண்ணாங்க, எங்களுக்கு இதெல்லாம் இருக்கு அக்கா. அப்போ பாரம்பரியத்தையும் பழசையும் தான் அவங்க தெய்வமா வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க, அதை குறித்து மேன்மைப்படுத்தி இருந்தாங்க. ஓகே, இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க, யூதர்கள் எருசலேமினுடைய தேவாலயத்தை பெருமை குறித்து மேன்மை பாராட்டினாங்க. எங்களுக்கு ஆலயம் இருக்கு, எங்களுக்கு பிரீஸ்ட் இருக்கிறாரு, ஆசர் இருக்கிறாரு, எங்களுக்கு அவங்க இருக்கிறாங்கன்ட்டு. ஆனா உள்ள இருக்கிற முன்னாடி இருக்கிற இயேசுவை கண்டுபிடிக்க முடியல. ஓகே, இன்னைக்கு அவங்களுக்கு இதுதான் ஆராதனையா மாறி போச்சு. The law become the worship. ஆராதனை பண்றதுக்கு லா வேணும், பிரமாணங்கள் வேணும் ஆராதனை பண்றதுக்கு. ஆனா பிரமாணத்தையே ஆராதனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பிரமாணத்துக்குள்ள இருக்கிறது தேவன் இயேசுவை மறந்துட்டாங்க, பிதாவாகிய தேவனை மறந்துட்டாங்க, பரிசுத்தாவியை மறந்துட்டு அவரை தூர தள்ளி இவங்களெல்லாம் வெளியே தள்ளி இவங்க ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். அந்த சமயத்தில் தான் சொல்றாரு பேதுரை பார்த்து, இந்த சபை மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேலே மேற்கொள்ளாது. ஆமென். வசனம் சொல்து, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் என்ன பண்றாரா, அனுதினமும் சபையில் சேர்த்தார். இதெல்லாம் இந்த நிம்ருத் சொன்னல, நிம்ருத் குறித்த காரியங்கள். ஒவ்வொரு தேசத்திலையும் நிம்ருத்துக்கும் அவருடைய மனைவியுடைய பேர் வந்து சிம்ராமிஸ், அவருடைய பையன் பேர் தமூஸ். பைபிள்ல இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. ஆனா இது டீச் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஓகே, வானத்தின் ராணின்னு சொல்லிட்டு எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்க படிக்கலாம். இந்த வானத்தின் ராணி வேற யாரும் இல்லை, நிம்ருதுடைய அம்மா, நிம்ருதுடைய ஒய்ஃப். இவன் என்ன பண்றான், கூஷ் இறந்த உடனே அம்மாவே கல்யாணம் பண்ணிக்கிறான். யாரு? நிம்ருத். ஓகே, மனைவியும் அம்மாவுமா இருந்த சிம்ராமேஷுக்கு பிறக்கிற குழந்தைதான் தமூஸ். இந்த லெண்டு நாட்கள், ஈஸ்டரு, கிறிஸ்மஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இது எதுவுமே நம்ம ஆண்டுடைய வேத வசனத்தின் வழிபாடுகள் அல்ல, இது புறமத்தியத்தின் வழிபாடுகள். சரியா? ஓகே, என்னென்ன தேசத்துல என்னென்ன பேர்லாம் ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கும் ஆராதனை பண்றாங்க. இன்னைக்கும் இந்த பிசாசுகளுக்கு ஆராதனை பண்றாங்க, நம்ம தேசத்துல அதிகமா பண்றாங்க. இப்படி எல்லா இடத்துலயும் விக்கிரகம் நிறைந்த காலத்துல தான் ஏசு கிறிஸ்து சபையை ஆரம்பிக்கிறார். ஏமேன் சொல்லுங்க. எதுவுமே ஏமேன் சொல்றீங்க? ஏசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஒரு கையை தட்டுங்களா, இந்த வழிபாடுகள் எல்லாம் நிக்க வைக்கத்தான் ஏசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சபையை ஆரம்பிக்கிறார். ஏமேன் சொல்லுங்க. புரிஞ்சுங்களா? ஏன்னா இங்கதான் பாவம் ஆரம்பிக்குது. எங்க இந்த ஸ்பிரிட் இருக்கோ, எங்க இந்த ஆவிகள் இருக்கோ, அந்த இடத்துல தான் பாவங்கள் ஸ்டார்ட் ஆகும். விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைகள், திருட்டுகள், பைத்தியம். இப்போ நான் சொன்னேன், நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பாவங்களும் இந்த பிசாசுடைய ஆவிகள்னால தான் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போது இந்த பிசாசுடைய ஆவியை நிற்க வைக்கணும்னாங்க முதல்ல அதுக்கு மூலமாக இருக்கிற இந்த வீர கோட்டைகளை முறியடிக்கணும். சம்பாரி ஏமேன். புரியுது உங்களுக்கு? ஏசு கிறிஸ்து சபையை ஆரம்பிக்க முக்கியமான காரணமே இதுதான். இதிலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கி சுத்திகரித்து கலப்படம் இல்லாம பரிசுத்த ஜனமாய் மாற்றி பிதாவிடத்துல போய் நிக்க வைக்கணும் தான் ஆண்டோடைய மகா பெரிய திட்டம். சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. ஏசு கிறிஸ்து மரித்த உடனே இந்த உபதேசத்தை, இந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியினால் அப்போஸ்தலர்கள் நிரப்பப்பட்டு இந்த தரிசனத்தை உலகம் முழுசும் போய் பிளான்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஏமேன். அப்ப சொல்றால, நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் ஓகே சிவிசேஷம் அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால என்ன பண்ணுமா, ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஏமேன். புரியுதுங்களா? ஞானஸ்நானம் கொடுத்தவங்களை என்னவாய் மாற்றணும், பிலீவரா இல்ல டிசைபிளா, விசுவாசிகளாய் மாற்றணுமா அல்லது சீசர்களாய் மாற்றணுமா? இவ்வளவு அழகா இருப்பாருங்க. இன்னைக்கு சர்ச் சீசர்களாய் மாற்றுறது இல்ல. ஆமென். இன்னைக்கு சிஷ்ய, நாளைக்கு குரு. ரைட் ஆர் ராங்? ஆனா நம்ம அது என்ன முயற்சியை இந்தியா தேசத்துல பண்றது இல்லை. ஆமென். பாருங்களேன், இந்த சீடை, இந்த விதைய, சபையின்ற விதைய ஆண்டவர் எடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் எடுத்து அப்போஸ்தலருடைய கையில கொடுக்கிறார். இந்த அப்போஸ்தலர் என்ன பண்றாங்க, இந்த விதையை எடுத்து உலகம் முழுசும் கொண்டு போறாங்க. அப்படி ஒரு விதை நம்ம தேசத்துக்கு வந்து பாருங்க. கேரளாவுக்கு வந்து அங்கிருந்து அப்படியே கடலோரமா நடந்து நம்ம சென்னை மாநகரத்தில் இன்னைக்கு உள்ளது, அங்கே வந்து அந்த விதை ரத்தத்தை சிந்தி அந்த விதை என்ன பண்ணிட்டு பூமியில் விதைக்கப்பட்டது. அதனால தான் தமிழகத்தில் இவ்வளோ ஊழியக்காரங்க இன்னைக்கு இந்தியா முழுசும் உலகம் முழுசும் போயிருக்கிறாங்க. சொல்லுங்கயா, மலேசியாவில் தமிழ் சபை இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது, சொல்லுங்கள் அமெரிக்காவில் இருக்குது, ஐரோப்பா கண்டத்தில் ஏகப்பட்ட சபை, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. எங்கள் சபையில் தமிழ் சபை பெருமை பண்ணோம். சொல்லுங்கள், பெருமை பண்ணோம். சொல்லுங்க, வாய் வெதை 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 சீடு. இன்னைக்கு அந்த விதையில் ஒரு பங்கு எடுத்து இன்னைக்கு இந்தியா முழுசும் சபைகள் வர்றதுக்கு காரணமே இதுதான். தோமா எட்டு வந்தாரு, நம்ம தமிழ் மக்கள் கெட்டது. தமிழ் மக்கள் சும்மா வைக்கல, ஏறக்குறைய ஒரு 1700-800 வருஷம் தூங்கிட்டாங்க. நம்ம தோமா சேர்த்த உடனே நம்ம எல்லாம் மறந்துட்டோம், கிறிஸ்தவத்தையே மறந்துட்டோம், சர்ச் இஸ்ல பார்த்தியும் ஒன்மே காணும். ஓகே, மறுபடியும் கர்த்தர் மிஷினர்களை அனுப்பி அந்த விதையை மறுபடியும் வளர தண்ணி ஊற்றி இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு இந்தியா முழுசும் சபைகள் வளர்ந்துருக்குனாக்கா அதுக்கு தமிழ் மக்கள், தெலுங்கு மக்கள், மலையாள மக்கள் மகா பெரிய பங்கு வச்சிருக்கிறாங்க. ஒரு கை தட்டுங்களா. என்னங்க இவ்வளோ சொல்கிறேன், ஏன் எங்கள் ஊழியக்காரர் கூட நான் எனக்கு இருந்து ஆவித்தவர் தவப்பங்களே திருவண்ணாமலை தான் இங்கே இருக்குது. கண்ணமங்கலம் இல்லை, கண்ணமங்கலம் அந்த ஊரில் ஒரு கவுண்டர் குடும்பத்தில் தான் ரட்சிப்பில் வந்து பெங்களூரில் சபையை ஆரம்பித்து இன்னைக்கு 50 வருஷம் ஊழியம் முடிச்சார். அந்த 50 வருஷம் ஊழியத்தில் நான் ஒரு விதை பாருங்க, இப்போ நான் போகிற இடத்துலலாம் என்ன பண்ணுறேன், சபையை ஸ்தாபிக்கிறேன். புரிஞ்சுனா உங்களுக்கு? அப்போது அந்த விதை பாருங்களேன், ஆண்டு ஆரம்பித்த அந்த விஷன்னு இன்னைக்கு எவ்வளோ தூரம் கொண்டு வருது பாருங்க. ஆக்சுவலி நம்ம சாதாரணமான விஷனில் வரலைங்க. ஒரு 30 பேருக்கு 40 பேருக்கு நீங்கள் பாஸ்டராக இருக்கணும்னு ஆண்டு உங்களை கூப்பிடவே இல்லை. Not for 30 people. Your calling is not for 30 people. 30 பேருக்கு 40 பேருக்கு 40 வருஷம் 50 வருஷமா 50 பேருக்காக உங்களை அழைக்கலங்க. உங்களை சபைகளை உருவாக்க தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். சொல்லுங்க, நீங்க அப்போஸ்தலராய் மாறணும், சபைகளை ஸ்தாபிக்கணும், ஊழியர்களை எழுப்பணும். அதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு லாபங்க. Come on. ஏன் இந்த மீட்டிங் ஜனம் வரல? எனக்கு தெரியும் ஏன் ஜனம் வரல. இங்கே வேற ஏதாச்சும் செய்கிறாங்கன்னாங்க வருவாங்க ஜனங்க, சத்தியம்னா வரமாட்டாங்க. ஏன்னா இது எனக்கு போகிற இடத்துலலாம் இந்த கூத்து தான். ஆனால் கவலையே படுறது இல்லைங்க, முடிவில் கர்த்தர் பெரிய அறுவடை உண்டாக்குவார். ஏமேன். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டு பண்ணக்கூடும்? சொல்லுங்க. 23ஆம் தேதி காலையில் 8 மணிலேருந்து 10 மணி மட்டும், அதாவது 4 நாளைக்கு திருவண்ணாமலைக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இங்கே இல்லைங்க, ரோடாக போய் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பாஸ்டர்ஸ் எங்களோட நீங்கள் சேர்ந்துக்கிறீங்க? சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறது இல்லைங்க, சைலண்ட் ப்ரேயர் வாக். அந்தகார பிசாசில் போராடி கட்டி இங்கே உள்ள சபைகளில் ஆத்துமாக்கள் நிரம்பத்தக்கதாக, ஊழியர்கள் எழும்பத்தக்கதாக. ஏன் சபையில் ஆத்துமாக்கள் வரதில்லை? ஏன் ஊழியர்கள் ஐக்கியம் படுறதில்லை? ஏன் பிரிவினைகள்? எல்லாம் இந்த ஸ்பிரிட் தான். நாங்கள் சும்மா பண்ணல, பெங்களூரில் பண்ணிட்டு வரோம், ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட், வாரத்துக்கு 2 நாள். நேற்று காலில் கூட நாங்கள் போய் 2 ஹவர் ரோட்டில் நின்று நடந்து ஜோம் பண்ணி வாரத்துக்கு 2 நாள் போகிறோம். ஏறக்குறைய பெங்களூரில் பாதி பெங்களூரை முடிச்சிட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷமாக ஜோம் பண்ணுறோம். ஊழியக்காரங்க வரதில்லை எங்கள் கூட, எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தோம் வரதில்லை. பிஸ்னஸ்மேனுக்கு வராங்க, பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ்மேன் லட்சக்கணக்காக டேர்ன் ஓவர் பண்ணுறதுனால லாக் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி எங்க கூட வராங்க. ஆனால் ஊழியக்காரர் வரதில்லை. ஆமென். பாருங்களேன், எத்தனை பேர் டியூஸ்டே, ஐ மீன் தேர்ஸ்டே ஃப்ரைடே, 23 என்னைக்கு வருது? ஃப்ரைடே மார்னிங் 8 மணிலேருந்து 10 மணி மட்டும் இந்த சிட்டி சுற்றிலும் ரோடாக போய் ஜெபம் பண்ணலாம். வாங்க, உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறோம். நீங்களும் நாங்களும் சேர்ந்து எப்படியாவது உங்கள் சபைக்காக தான் நாங்கள் வந்துக்கிறது. நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், தொடர்ந்து இந்த ஜபத்தை நீங்கள் ஏறெடுத்துகிட்டே இருங்க, பின்ன ஜபம் பண்ணிட்டே இருங்க. இயேசுடைய சித்தம் இந்த பூமியில் நிலவரும். எருசலேம் பட்டணத்துக்கு கிட்ட வந்தோடனே இயேசு பட்டணத்தை பார்த்து என்ன பண்ணாரா சொல்லுங்க? கண்ணீர் விட வேண்டிய பொறுப்பில், ரெஸ்பான்சிபிலிட்டியில் நாம் எல்லாரும் இருக்கிறோம். பட்டணத்தில் ஆறாமல் இருக்கிறதுக்கு இல்லை, ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு இல்லை. We have to cry out for our city. If you are not crying, நீ அழுலையாக்கா சாரி ஊழியக்காரு, இட்ஸ் வெரி டவுட். ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்க்கும் அவங்க சிட்டியை குறித்து உத்தரவாதம், பட்டணத்தை குறித்து உத்தரவாதம் இருக்கணும். அழ ஆரம்பிக்கணும். சொல்லுங்க, 1,45,000 ஜனங்க உங்க திருவண்ணாமலை சிட்டியில வசிக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த 1,45,000 ஜனங்களுக்கு எத்தனை ஊழியக்கார் வேணும் சொல்லுங்க? எத்தனை சபைகள் வேணும்? நான் ஒருத்தன், நீங்கள் ஒருத்தர் பண்ண முடியாது. அநேக ஊழியக்காரர்கள் தேவை. இது ஏன் ஊழியம் இல்லை, இது கர்த்தருடைய ஊழியன்ற தரிசனத்தோடு நாம் 23ஆம் தேதி நாங்கள் 15-20 பேர் வந்திருக்கோம். எங்கள் டீம் பெங்களூர்லேருந்து, நார்த் கர்நாடகா, ஆந்திராலேருந்து நாங்கள் எல்லாம் ஜெபிக்கலான் இருக்கிறோம். எங்களோடு சேர்ந்து திருவண்ணாமலை ஊழியர் ஐக்கியத்தை கூட நாங்கள் வரவேற்கும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாங்க. பட்டணத்தை இயேசுக்காக நம்ம பிடிக்கலாம். சொல்லுங்க, எப்படியாவது நம்ம சபைகளில் ஆத்துமாக்கள் நிரம்பணும், இயேசுடைய தரிசனம் நிறைவேறணும். ஏமேன். பாருங்க, பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட சபை, ஓகே, நிரப்பப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட சபை, ஓகே. இந்த சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில உபதேசங்களை கொடுக்குறார். எடுங்க 2 தீமோத்தேயு 3:16. தேங்க்யூ மை லார்ட். 2 கொரிந்தியர் 3:16. பாருங்க, வேத வாக்கியம் எல்லாம் என்னவா இருக்கு? தேவ ஆவினால் என்ன பட்டிருக்கு? அருளப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். பாருங்க, சபையை ஆண்டவர் ஆரம்பிச்சுட்டு அம்போன்னு விட்டுட்டு போலாங்க. ஓகே, ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. ஸ்கூலுக்கு தேவையான சப்ஜெக்டையும் கொடுத்துறாரு, போர்ஷனும் கொடுக்குறாரு. என்ன உங்க ஸ்கூல்ல டீச் பண்ணணும், உங்க சபையில என்னத்தை டீச் பண்ணணும் அப்படின்ட்டு அழகாக நம்ம கையில இந்த பைபிளை கொடுத்துட்டாரு. எதுவுமே ஏமேன் சொல்றீங்க? ஏமேன் சொல்லாமா இல்லையா? நல்லா சொல்லுங்களேன். நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு பாருங்களேன். இந்த கீபோர்டு இங்க கவனிங்களேன், என்ன பாருங்களேன் இந்த கீபோர்டு வாங்கினாக்கா இந்த பாக்ஸில் ஒரு புக் கொடுத்துருப்பாங்க. அது பேர் வந்து மேனுவல். சரியா? அந்த மேனுவலில் நீங்கள் படிச்சிங்கனாக்கா இந்த கீபோர்டை ஒழுங்காக ஆப்ரேட் பண்ணலாம். சபைக்கும் ஒரு மனுஷனுக்கும் ஒரு மேனுவல் கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த பைபிள். சொல்லுங்க, எது எது எதுங்க? இதுதான் மேனுவல். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான மேனுவல். நம்மளை குறித்து, சபையை குறித்து கம்ப்ளீட் டீடைல் இட்ஸ் ரிட்டன் இன் திஸ் புக். எதுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கமா? கொஞ்சம் சத்தமா படிங்களா? மைக்ல படிங்க மறுபடியும் அதே வசனம் 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். பாருங்களேன், முதல்ல வசனம் எப்படி உருவாச்சு அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். வசனம் ஏதோ மனுஷன் உருவாக்குனது அல்ல. ஏமேன். மனுஷன், இந்த வசனமானது தேவ ஆவியினால் உருவாக்கப்பட்டு மனுஷன் தேறினவனாக. சம்படி சே தேறினவனாக. எல்லாம் சொல்லுங்களேன், தேறினவனாக. நல்லா சொல்லுங்களேன். தேறினவனாக, ஆமென், தேறினவனாக மாறி அப்புறமா எந்த நற்கிரியையும் செய்ய, எல்லா நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் தகுதி உள்ளவனாகியும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, சபையில உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதுக்கும் சீர்திருத்தலுக்கும். பாருங்க இந்த பைபிள் வசனம் வந்து பாலிஷ் பண்றதுக்கு இல்ல, அவனுக்கு ஏற்ற வசனத்தை கொடுக்கறதுக்கு இல்ல, விசுவாசிக்கு ஓ பாலிஷ் பண்ணி இப்படிதான் பரவாயில்லப்பா நீ செல்லுதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல, இந்த பைபிள் இஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறத கடிந்து கொள்வதுக்கு. சொல்லுங்க, இப்போ நம்ம சங்கீதம் 23 கடைசி வசனம் என்னன்னு சொல்லுது பார்க்கலாம். 5வது வசனம், அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஏமேன், இதுதான் இந்த கோல், அது தடி. எல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்களா? என் காமிங்கள கொஞ்சம், எல்லாம் பைபிளை காமிங்களே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த கோல் தடி எதுனாக்கா பைபிள். ஏன் கோல் தடி ஒரு விவசாயி ஒரு மேய்ப்பன் யூஸ் பண்றானாக்கா, ஒன்று வருகிற மிருகங்கள்லேருந்து என்ன பண்ணலாம், ஆடுகளை காப்பாற்றலாம். இன்னொன்று எட்டாவது இலைகளை என்ன பண்ணலாம், அந்த கொம்புனால இழுத்து ஆடுகளுக்கு தடு. அப்போ இந்த பைபிள் பாருங்களேன், இந்த வசனம் பாருங்களேன், சபைக்கு ஏமேன் சொல்லுங்க, சபைக்கு எனது கொடுக்க சீர் பொருந்தும் பட்டு அப்புறமாக நீதியை படிப்பிக்கிறதுக்கும் நீதியின் படிப்புறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவதாய் இருக்கிறது. இதன்பை ஏமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. வசனம் எனக்கு கிடைச்சது என் பாக்கியம். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் பைபிளுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதை லவ் பண்ணுங்களேன், இந்த பைபிளை கட்டி பிடிச்சிங்களேன், இதுதான் நமக்கு எல்லா ஆதாரமே, இதுதான் நம் இது இல்லைங்க. கடந்த 500 வருஷத்துக்கு, ரொம்ப தூரம் போல 500 வருஷத்துக்கு இந்த பைபிளுக்காக ரத்தத்தை செஞ்சிருக்கிறாங்க, இந்த பைபிளுக்காக உயிரோட பணமாக எரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு கணக்கீடு சொல்லுதுங்க, மேட்ரன் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மேகசின் இருக்கு. கிட்டத்தட்ட 50 லட்சம் ஜனங்க, 50 லட்சம் 5 கோடி ஜனங்க மேல கர்த்தர் ஒரு பைபிளுக்காகவே தியாகமா ரத்த சாட்சியம் அடிச்சிருக்காங்க. சொல்லுங்க ஏமேன். சாரதே சபைக்கு சொல்றார், சாக கிடக்கிறதை நீ பலப்படுத்து அப்படின்றார். சாரதே சபைக்கு நீ படிக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லி கொடுக்கிறார், சாக கிடைக்கிறதை நீ என்ன பண்ணு, பலப்படுத்து. எது சாக கிடைக்கிறது? அந்த நாள்ல இயேசு பேசும்போது 96வது வருஷத்துல, ஓகே, கிபி 96வது வருஷத்துல ஆண்டவர் 7 சபைகளுக்கு பேசும்போது சாரதே சபைக்கு மிக குறிப்பா சொல்றாரு, சாக கிடைக்கிற சில விஷயங்களை என்ன பண்ணுமா, பலப்படுத்துமா. எது சாக கடந்து இருந்தது? இஸ் பைபிள். பூமி மேல பைபிள் இருக்கக்கூடாதுன்ட்டா. ஏமேன், வசனமே பூமி மேல இருக்கக்கூடாதுன்ட்டா. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு கேட்குறீங்க? 17ஆவது நூற்றாண்டுல ஜெனீவா பட்டணத்துல ஒரு ஆள் இருந்தான், வாலெட்டர்ன்னு சொல்லி. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, பெரிய பணக்கார பிஸ்னஸ் மேன். அவன் என்ன பண்ணா, உலக ஆஸ்தி எல்லாத்தையும் வித்து அந்த வருகிற பணத்துல என்ன பண்ண போறேன், உலகத்துல இருக்க எல்லா பைபிளையும் வாங்கி நான் சுட்டறிக்க போறேன்னா. சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி நான் பைபிள் பூமி மேலே பைபிளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி, வாலெட்டர் என்ற ஒரு மனுஷன் ஜெனீவா பட்டணத்துல இந்த மாதிரி ஒரு தீர்மானம் பண்றேன், என் ஆஸ்தி போனாலும் பரவாயில்ல, என் ஆஸ்தியை வித்து நான் என்ன பண்ண போறேன், பைபிளே பூமி மேல இருக்கக்கூடாது. சில மாதங்கள் கழித்து ஐயா போயிட்டாரு, மண்டே போட்டாரு, செத்து போயிட்டாரு. அவன் செத்து போன உடனே அவன் வீடு என்ன மாறிச்சு தெரியுமா, ஜெனீவா வேர்ல்டு பைபிள் சொசைட்டியா மாறிச்சு. என்னங்க அவர் கை தட்டிங்க, அவர் ஆமேன்னு சொல்லுங்க, அவர் பிரைஸ் தான் சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க. ஏமேன். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் வசனம் சொல்லுகிறது. ஏமேன், இந்த வசனத்துக்கு முன்னாடி எவனால நிற்க முடியாது. சாம்ராஜ்யங்கள் எழுந்தது, சாம்ராஜ்யங்கள் விழுந்து போனது, எவ்வளவு அரசர்கள் எழுந்து போனாங்க, எழுந்தாங்க. இந்த பைபிளுக்கு விரோதமா ஒருத்தம் கூட இனிமேல இல்ல, இனிமேல எவனும் நிக்க முடியாது. சொல்லுங்க, எத்தனை ஆயிரம் சட்டங்கள் வந்தாலும் இந்த வேத வசனத்துக்கு முன்னாடி நிக்க முடியாது. சொல்லுங்க, இந்த வார்த்தையின் ஒரு உறுப்பும் வானம் பூமி அழிந்து போனாலும் அழிந்து போவாதுன்னு சொல்லியிருக்கு. அழியாத ஒரு பொக்கிஷம் என் கையில கொடுத்துருக்கிறாரியா, இதை வச்சு நீ பணக்காராய் மாறையா, இதை வச்சு பெரிய சபையாய் மாற்று, இதை வச்சு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி, இதை வச்சு உன் சபையை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்து. வாவ் சொல்லுங்க, வாவ். ஆமென். வசனம், இந்த வேத வசனம் என் பாக்கியம். எத்தனை பேர் சொல்றீங்க? போய் ஒரு 5 பேருக்கு சொல்லுங்களேன், இந்த வேத வசனம் என்னுடைய பாக்கியம். இன்னொரு 5 பேருக்கு போய் சொல்லுங்களேன். எங்க டீமை விட்டுட்டு யாரு முதல்ல எழுந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன 5 பேருக்கு போய் சொல்லுங்க அப்படின்ட்டு யாரு முதல்ல எழுந்தீங்க? எங்க டீம் விட்டுட்டு, பெங்களூர் டீமை விட்டுட்டு வேற எங்க லோக்கல் யார் முதல்ல எழுந்தீங்க? அங்க யாரும் எழுந்தாங்க? யார் ஃபர்ஸ்ட் எழுந்தீங்க சொல்லுங்க. ஐயா இஃப் யூ டோன்ட் மைண்ட், கினி கம் ஹியர், இங்க வரீங்களா? நீங்க லேட்டா வந்தாலும் கர்த்தர் உங்களை பிளஸ் பண்றாரு. எவ்வளவு தெரியாது உங்களுக்கு தான். நான் சொன்ன உடனே கீழ்படுத்தீங்களே, கீழ்படினாலதான் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார். நாள்ல இருந்து லேட்டா வராதீங்க, போட வேண்டிய இடத்துல போட்டுறணும். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆமென். வசனம் சொல்லுதுல்ல, பலியை காட்டிலும் சொல்லுங்க பாஸ்டர்ஸ், வலியை காட்டிலும் கீழ்படுதலும் முக்கியம். நான் நிறைய பணத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நாளைக்கு இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்க போறேன், சரியா? ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, எப்படி நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போறோம். வேர் வி டு தி மிஸ்டேக். வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. எதுக்காக? கடிந்து கொள்வதுக்காக, சீர்திருத்தத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. As a pastor, it's our responsibility to come on time. நான் சின்னவனாய் அவங்க வயசுல ஆனால் என்னையோ ஒரு ஊழியக்காரன் வச்சிருந்தார். சாமியல் காலத்துல ஏலி தாத்தா இருந்தாரு, தாவீது காலத்துல சவுல் இருந்தாங்க. இருந்தாலும் கர்த்தர் சின்ன பயன்படுத்தினேன். நான் சின்ன வயசா நான் எதனா சொன்னா அது கொஞ்சம் இம்மீடியட்டா கேளுங்களேன், உங்களை ஆசீர்வாதம் தேடி வரும். ஏன் சொல்றேன்னா, ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை நம்ம சபைகள்ல? பிகாஸ் நாம சபைக்கு ஒழுங்கா போறதுல கரெக்ட் டைம். எத்தனை பேர் உங்க சபைய சரியான நேரத்துக்கு ஆரம்பிக்கிறீங்க? யாரு வந்தாலும் இல்லையோ ஊழியக்காரங்க. இன்னைக்கு நாங்க 7:45 இங்க வந்தோம், 7:30 மணிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்காக காத்துக்கொண்டிருந்தோம். நான் பண்ண ஜெபம் என்ன தெரியுமா? அன்றே உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. யாரு சொல்லுங்க? நல்லா சொல்லுங்க, உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. பின்னாடி உக்காந்துட்டு அழுத்துட்டு இருந்தேன், அன்றே எனக்கு எல்லாரும் வேண்டாயா, உங்க பிள்ளைகளை கொண்டு வாங்க. இத்தனை பிள்ளைங்க நீங்க வந்திருக்கீங்க, உங்களை கர்த்தர் வெறுமையா அனுப்ப மாட்டார். சுமாரி 5 பேருக்கு போய் சொல்லுங்க மறுபடியுமா, வேதவசனம் என் பாக்கியம். நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுதும். லா 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 la 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 la. பாருங்களே, உங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷத்தை பாக்குறேன் நான். ஓகே, அந்த சந்தோஷத்துடன் போய் நம்ம டீ குடிச்சிட்டு 5 minutes மறுபடியும் வந்துடலாம். 5-10 minutes